உலகம் முழுவதும் பலவிதமான பாலியல் குற்றங்கள் நடைபெற்று வருகின்ற போதிலும் தற்பொழுது இந்தியாவில் நடைபெற்று உள்ள பாலியல் குற்றமானது தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் பீட் மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை 400 காமுகர்கள் சேர்ந்து 6 மாதத்திற்கு மேலாக பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் இந்தியா முழுவதையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் பீட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 16 வயது சிறுமி. இவருடைய தாய் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் மரணம் அடைந்தார். எனவே அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு இவருடைய தந்தை திருமணம் செய்து வைத்தார். கிட்டத்தட்ட 1 வருடமாக கணவனோடு சிறுமி வசித்து வந்தார். ஆனால் மாமனார் கொடுமைப்படுத்தியதாக கூறி சிறுமியோ தந்தையின் வீட்டிற்கு வந்து உள்ளார். அதே நேரம் வேறு வழியும் இல்லாமல் அந்த சிறுமி பிச்சையும் எடுத்து உள்ளார். சிறுமி தனியாக இருப்பதை பயன்படுத்தி கொண்ட காமுகர்கள் ஜனவரி 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை அடுத்தடுத்து அந்த சிறுமியை பலாத்காரம் செய்து உள்ளனர். சிறுமிக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு முறை சுமார் 33 இளைஞர்கள் ஒன்றாக கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த கொடுமையும் நடந்து உள்ளது. தொடர்ந்து இச்சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோவும் எடுத்து உள்ளனர். இது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட நிலையில் விஷயமோ வெளி உலகிற்கு வந்துவிட்டது. போலீஸ் அதிகாரி இது பற்றி விசாரிக்கையில் மைனர் பெண்ணான அவரை ஒரு போலீஸ்காரர் உட்பட 400 பேர் பாலியல் பலாத்காரம் செய்து உள்ளனர். தற்பொழுது வரையிலும் 3 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் என்று கூறப்பட்டு உள்ளது. இந்த சிறுமியோ தற்பொழுது 2 மாத கர்ப்பிணியாக உள்ளார். பலாத்காரம் செய்த யாராலோ இவர் கர்ப்பமாகி உள்ள சூழலில் கர்ப்பத்தை சுமக்கும் நிலைக்கும் அவர் தள்ளப்பட்டு உள்ளார். குழந்தை திருமண சட்டம், பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்டவைகளின் கீழ் 400 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி கூறுகையில், நான் பலரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன். நான் அம்பஜோகை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தும் குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன், ஒரு காவலர் கூட என்னை பலாத்காரம் செய்தார் என்று தெரிவித்து உள்ளார். 6 மாதத்தில் 400 பேர் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து உள்ளது மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.